السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: اللهم اغفر للحاج ولمن استغفر للحاج. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமா. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்து அவருடைய திருப்புறுத்தத்திற்குரிய மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை கைகால் சுகத்தை நிறைவாக ஆரோக்கியத்துடன் தந்து, மருத்துவமனையின் இன்னல்கள், சிரமங்கள், செலவினங்கள் அனைத்தையும் விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதம் நிறைந்த ரௌதா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா ஜியாரா செய்கிற நம் எல்லோருக்கும் அல்லாஹ் குடும்பத்துடன் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு பிரிகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்ற பெற்றோர்கள், நமக்கு கல்வி தந்து உருவாக்கிய நம் உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதம் நிறைந்த இறை இல்லத்தை ஹஜ்ஜுக்காக வேண்டி நாடி பயணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய புனித நாட்களிலே நாம் இருக்கிறோம். உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அல்லாஹுவின் விருந்தாளிகள் அவனுடைய இல்லத்தை நோக்கி சாரை சாரையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், அதிலே பங்கெடுக்கிறோம். அதுபோன்ற ஒரு பயணம் நமக்கும் கிடைக்காதா என்று இயங்குகிறோம். வல்ல ரப்பிடத்திலே தொடர்ச்சியாக ஆசையோடு துவா செய்வோம், அல்லாஹ் நமக்கும் அந்த வாய்ப்பை மிக விரைவிலேயே தந்தருள் புரிவானாக. கடந்த வாரம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் ஆள் மனதில் விதைக்கப்பட வேண்டும். அந்த ஆசையும் அல்லாஹுவின் நாட்டமும் ஒன்று சேர்கிற பொழுது நிச்சயம் அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான் என்பதை குறித்து பார்த்தோம். ஹஜ்ஜி செய்வதனால் என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். எல்லோருடைய எண்ணமும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். வாழ்க்கையில் கிடைக்கப்பெறாத பெரும் பாக்கியம் என் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது. இதை நான் செய்துவிட்டு வரப்போகிறேன். ஒவ்வொருவரும் பயணம் வழி அனுப்புகிற பொழுதும் சரி, பயணப்படுகிற ஹாஜிகளும் சரி என்ன கேட்பார்கள்? நாம் என்ன துவா செய்வோம்? அல்லாஹ் உங்கள் ஹஜ்ஜை மபூரூராக்குவானாக, உங்கள் ஹஜ்ஜை மக்பூலாக்கி தருவானாக என்று துவா செய்கிறோம். அல்லது அவர்கள் கேட்கிறார்கள், எங்கள் ஹஜ் மபூலாக மக்பூலாக அமைய வேண்டும், நீங்களும் துவா செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் இல்லையா. ஹஜ்ஜி செய்வதின் வழியாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை குறித்துதான் நாம் இந்த வாரம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த புனித நகரத்தை அடைவதின் வழியாக நாம் சந்திக்கக்கூடிய முதல் விஷயம் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை நேரடியாக கண்டு வரக்கூடிய வாய்ப்பு. அல்குர்ஆன் சொல்கிறது,
ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹிம், அங்கே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது, மேலும் மகாமு இப்ராஹிம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் இறைவனை வணங்கப்படுவதற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் ஆலயம் புனித காபத்துல்லாஹ். இன்ன அவ்வல பைத்தி உதி அலின்னாசி லல்லதி பிபக்கத முபாரக்கா, இறைவனை வழிபடுவதற்காக வேண்டி பூமிப்பந்தின் மேல் கட்டப்பட்ட முதல் ஆலயம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அது பரக்கத்தான மக்காவில் இருக்கிறது என்கிறான். இந்த வசனத்திற்கு விரிவுரை எழுதுகிற பெருமக்கள் நிறைய செய்திகளை தொற்றி செல்கிறார்கள். நான் உங்களுடைய கவனத்தை ரெண்டு மூன்றை மட்டும் பதிவு செய்கிறேன். காபத்துல்லா ஷரீஃப், இது அல்லாஹுவின் அரிசிக்கு நேர்கீழாக இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு ஆலயம். நூல் பிடித்து பார்த்தால் காபாவுக்கு நேர் மேலாக பைத்துல் மஹ்மூர் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. பைத்துல் மஹ்மூர் என்றால் என்ன? மனிதர்கள் தவாஃப் செய்வதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்தது காபத்துல்லா ஷரீஃப். மலக்குகள் தவாஃப் செய்வதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்தது பைத்துல் மாமூர். அந்த பைத்துல் மாமூரை மலக்குகள் தவாஃப் செய்கிறார்கள். தஃப்ஸீருல் பகவியிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது, பைத்துல் மாமூரை தவாஃப் செய்த மலக்குகள் முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே போய் நின்றார்கள். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் தவாஃப் செய்வதற்கு இந்த ஒரு ஆலயம் இருக்கிறது, என் அடியார்கள் மனிதர்கள் இனிவரும் காலங்களில் தோன்ற இருக்கிறார்கள், அவர்கள் தவாப் செய்வதற்கு ஒரு ஆலயத்தை நீங்கள் பூமியில் எழுப்புங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். மலக்குகள் வந்து கட்டினார்கள் புனித காபத்துல்லாவை. கட்டி முடித்துவிட்டு தவாஃபும் செய்தார்கள், ஹஜ்ஜும் செய்தார்கள். ஆதிபிதா ஆதம் அலை இஸ்லாமை அல்லாஹ் படைத்தான். படைத்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹுவின் புறத்திலிருந்து உத்தரவு வருகிறது, அல்லாஹுவின் இல்லத்தை நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று. அவர்கள் ஹஜ்ஜினுடைய கிரியைகளை எல்லாம் செய்து முடித்தார்கள். நான் கடந்த வாரமே சொன்னேன், சொல்வார்கள் உலகத்தில் தோன்றிய நபிமார்கள் ஆதம் அலை இஸ்லாம் முதல் இறுதியாக வந்த இறுதி தூதர் நான் வரை எல்லா நபிமார்களும் இந்த ஆலயத்தை ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். ஆதம் அலை இஸ்லாம் தான் முதல் முதலில் மனிதர்களில் ஹஜ்ஜி செய்த ஒரு மகத்தான ஒரு நபி. செஞ்சு முடிச்ச உடனே மலக்குகள் சொன்னாங்களாம், பர்ர ஹஜ்ஜுக்கையா ஆதம், உங்கள் ஹஜ்ஜி நன்மை நிறைந்ததாக இருக்கிறது, நீங்கள் செய்த ஹஜ் சிறப்பு மிகுந்ததாக இருக்கிறது, ஹஜஜினா ஹாதல் பைத்த கபுலக பி அல்ஃபை ஆமீன், இதே ஹஜ் இந்த ஆலயத்தை இந்த பைத்துல்லாவை நாங்களும் ஹஜ்ஜி செய்தோம், நீங்கள் படைக்கப்படுவதற்கு 2000 வருடத்துக்கு முன்பு. ஆதம் அலி இஸ்லாம் இடத்திலே மலக்குகள் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் நாங்களும் இந்த ஹஜ்ஜை செய்து விட்டோம் என்று சொல்வதின் வழியாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இந்த ஆலயம் எவ்வளவு பழமையானது, உலகத்தில் அந்த ஆலயத்தை ஹஜ்ஜி செய்தவர்களின் வரிசையிலே மனிதர்கள் நபிமார்கள் என்பதை தாண்டி மலக்குகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. எனவேதான் அல்லாஹ் சொன்னான் முதல் ஆலயம். அந்த ஆலயம் வருவதற்கு முன்னால் பூமி பந்துக்கு மேலே எந்த பில்டிங்கும் கிடையாது, எந்த கட்டிடமும் கிடையாது, அல்லாஹ் அதை தான் எழுப்பினார். சொல்ல போனால் உலகத்தில் எந்த பாகத்தில் முஸ்லிம்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் முன்னோக்கக்கூடிய இடம் புனித காபத்துல்லா ஷரீஃப் இல்லையா. மேற்கு திசை என்று நாம் திசையை நோக்கவில்லை, நாம் இருக்கும் பகுதியிலிருந்து இந்த திசையை இருந்து ஒரு நூல் பிடித்து பார்த்தால் அங்கே நேராக காபா செய்திருக்கும். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிபிலா எது என்றால் அது பைத்துல்லா என்று சொல்லப்படுகிற அந்த புனித மக்கா நகரில் இருக்கக்கூடிய காபத்துல்லா ஷரீஃப். எனவேதான் அல்லாஹ், எங்கே நீங்கள் இருந்தாலும் உங்கள் முகத்தை காபாவை நோக்கி திருப்புங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இருக்கிறார். காபத்துல்லா தான் கிபிலா, அதுதான் நமக்கான திசை. சற்றேறக்குறைய ஒரு 18 மாதங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முக்கத்தஸை நோக்கி திரும்பி தொழுதார்கள். ஆனால் அவர்களின் உள்ளமெல்லாம் காபாவை நோக்கித்தான் இருந்தது. குர்ஆன் சொல்கிறது, தக்கல்லுப வஜிஹிக்க ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லி அன்னக கிபலத்தன் தர்தாஹா, உங்கள் எண்ணம் உங்கள் நாட்டம் உங்கள் பிரியமெல்லாம் காபாவை நோக்க வேண்டும் என்று இருக்கிறது.
இதோ இப்பொழுது நான் மாற்றிவிட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். அது சில பல ரகசிய காரணங்களுக்காக வேண்டி அல்லாஹ் பைத்துல்லாவிலிருந்து ஒரு சில மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி திருப்பினான். மறுபடியும் இதே காபத்துல்லா ஷரீஃபை நோக்கி அல்லாஹ் தொழுகையிலே முன்னோக்க வேண்டும் என்ற கட்டளையிட்டான். அன்றிலிருந்து இன்று வரை இல்லை, கியாமத் வரை முஸ்லிம்கள் முன்னோக்கக்கூடிய இடம் புனித பைத்துல் புனித பைத்துல் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லா ஷரீஃப். எனவே அந்த ஆலயம் இருக்கக்கூடிய புனித நகர் புனித மக்கத்துல் முக்கர்ரமா. அல்லாஹ் சொல்கிறான், ஆயாத்தும் பையினா, தெளிவான அத்தாட்சிகள் அங்கே இருக்கிறது. குறிப்பாக அல்லாஹ் சொல்கிறான், மகாமு இப்ராஹிம், இப்ராஹிம் அலி இஸ்லாம் நின்ற இடம் அங்கே இருக்கிறது என்கிறார். அன்புக்குரியவர்களே, மகாமு இப்ராஹிம் மூன்று சிறப்புகளை கொண்டது, முத்தான மூன்று சிறப்புகளை கொண்டது. முதல் சிறப்பு, ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த கல்லுக்கு மேலே ஏறி நின்றுதான் காபத்துல் முஷர்ரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த காபத்துல்லா ஷரீஃபை புனர் நிர்மாணம் செய்தார்கள், கட்டி எழுப்பினார்கள். மலக்குகள் கட்டி அந்த காபா, ஆதம் அலி இஸ்லாம் மறுபடியும் அதை புனர் நிர்மாணம் செய்து அடுத்தடுத்த நாட்களிலே ஏற்பட்ட சில சேதாரங்களை சரி செய்யும் விதமாக புத்துயிரூட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஆதம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமை கட்ட சொன்னான். அங்கே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் இஸ்மாயில் நபியும் சேர்ந்து கட்டினார்கள். எனவே அந்த கல்லில் ஏறி நின்றுதான் காபா கட்டினார்கள். அந்த கல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு ஒரு லிப்டை போன்று பயன்பட்டது. மேலே ஏறுவார்கள், பணி முடிந்ததற்கு பிறகு கீழே வருவார்கள். அதற்கு வேறு எந்த துணை சாதனமும் கிடையாது, அந்த கல் தான் அவர்களுக்கு உதவி செய்தது. எனவே அல்லாஹ்வின் ஆலயத்தை கட்டுவதற்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நின்ற இடம் அந்த புனித மகாம் இப்ராஹிம். ஒன்று. இரண்டாவது சிறப்பு, மகாம் இப்ராஹிமிற்கு கூடுதல் சிறப்பு இதை கொண்டு நாம் பெற முடிகிறது. காபாவை கட்டி முடித்ததற்கு பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு துவா செய்தார்கள். அது குரான் பதிவு செய்கிறது, சூரா பக்ராவிலே அல்லாஹ் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் புனித ஆலயத்தை கட்டி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கை உயர்த்தி துவா செய்தார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா இதோ இந்த புனித பணியை செய்து முடித்து விட்டோம், இறுதியிலே நிற்கிறோம், உன்னிடத்தில் நாங்கள் வேண்டுவது நீ இந்த பணியை அங்கீகரிக்க வேண்டும், கபூல் செய்து விட வேண்டும், இதை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செய்தார்கள். அவர்கள் துவா செய்த இடம் இந்த மகாம் இப்ராஹிம். இந்த கல்லுக்கு மேலே ஏறி நின்றுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செய்தார்கள். இன்னொரு முக்கியமான செய்தி, இன்று உலகத்திலே கோடான கோடி மக்கள் ஹஜ்ஜி செல்கிறார்கள். ஹஜ்ஜி என்கின்ற அந்த புனித பயணத்தை தங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கிடைத்து விடாதா என்று இயங்குகிறார்கள். கிடைக்கப்பட்டவர்கள் அதை முழுமையாக செய்துவிட வேண்டும் என்ற தீராத ஆசையிலே அங்கே அவர்கள் தங்களை மறந்து தங்களுடைய எல்லா விதமான வசதிகளையும் ஓரம் வைத்துவிட்டு அல்லாஹ்வை நாடி அந்த பயணத்தை நிறைவு செய்கிறார்கள் இல்லையா. இந்த ஹஜ்ஜிக்கான அழைப்பு எங்கிருந்து தோங்கியது? இப்ராஹிம் அலி இஸ்லாம் கொடுத்த அழைப்பு, வஅதின் ஃபின்னாஸ் பில் ஹஜ் யதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிர் யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். கட்டிட வேலை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் கொடுத்தான் உத்தரவு, இப்ராஹிமே ஹலீலே மக்களை நீங்கள் ஹஜ்ஜை நோக்கி அடையுங்கள். அழைத்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம், அல்லாஹ் ஹஜ்ஜை விதியாக்கி இருக்கிறான், ஹஜ்ஜி செய்ய வாருங்கள். இந்த அழைப்பு எங்கிருந்து? இதே மகாமில் இருந்துதான். இந்த மகாம் இப்ராஹிம் என்ற அந்த கல்லில் ஏறிதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உலக மக்களை ஹஜ்ஜிக்கு அழைத்தார்கள். இந்த மூன்று முக்கிய சிறப்புகளை கொண்டதினால் தானோ என்னவோ அல்லாஹ் குரானில் வேறு எந்த இடத்தையும் முன்னோக்கி தொடுங்கள் என்று சொல்லவில்லை. குறிப்பிட்ட இடத்தை மையப்படுத்தி அந்த இடத்தில் நீங்கள் தொழுங்கள் என்று கட்டளையிடவில்லை. நாம் மக்காவுக்கு போகிறோம், மதினாவுக்கு போகிறோம், ஜியாரா செய்கிறோம், உம்ராவுக்கு போகிறோம், அல்லது ஹஜ்ஜிக்கு போகிறோம், நபிகள் நாயகம் இங்கே நின்றார்கள் பரக்கத்திற்காக வேண்டும் தொழுகிறோம், குபா பள்ளிக்கு போகிறோம், நபிகள் நாயகம் வாரம் வாரம் வருவார்கள் அங்கே ரெண்டரக்காய் தொழுகிறோம், தொழுதால் உம்ராவின் சவாபு கிடைக்கும். இங்கே நபிகள் நாயகம் நின்று மலைக்காக வேண்டி தொழுகை வேண்டி தொழுத இடம் அங்கே போய் ரெண்டரக்காய் தொழுகிறோம் இல்லையா. இது நபிகள் நாயகம் நடமாடிய இடம் ரௌலா, நபிகள் நாயகத்தின் வீட்டிலிருந்து தொழுகைக்கு வருவது, அங்கே இருப்பது, சஹாபாக்களோடு அமர்ந்திருப்பது, இந்த பரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே ரெண்டரக்காய் தொழுகிறோம். இதுவெல்லாம் நபிகள் நடந்தார்கள், நின்றார்கள், தொழுதார்கள், அந்த பரக்கத்தை நாமும் அடைய வேண்டும், அந்த ஒரு பெரிய கிருபை நமக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொழுகிறோம். ஆனால் அல்லாஹ்
மக்கமா நகரை குறிப்பிட்டு சொல்கிறான். அந்த இடம் முழுக்க அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்ட பூமி, பாதுகாப்பை தரக்கூடிய பூமி, பரக்கத் மிகுந்த பூமி. ஆனால் அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறித்து காட்டுகிறான், மகாம் இப்ராஹிமை நீங்கள் தொழுமிடமாக ஆக்குங்கள் நபியே என்று அல்லாஹ் சொன்னான். எனவேதான் இந்த உத்தரவு என்று பிறந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் யார் எத்தனை தவாஃபுகள் செய்தாலும் காபாவை 7 முறை சுற்றியதற்கு பிறகு 2 ரக்காய் தொழ வேண்டும். அந்த தொழுகை சுன்னத். அந்த தொழுகை எங்கே தொழ வேண்டும்? சரியாக அந்த மகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த கால் பாதம் பதிந்திருக்கக்கூடிய அந்த கல்லுக்கு பின்னால் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகத்தோடு நாங்கள் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறோம், நபிகள் நாயகம் அவர்களோடு உம்ராவுக்கு நாங்கள் வந்து நபியோடு இருந்திருக்கிறோம். வந்தால் முதலில் தவாஃப் செய்வார்கள். தவாஃபை முடித்ததற்கு பிறகு மக்காம் இப்ராஹிமுக்கு நேராக பின்னால் வந்து நின்று 2 ரக்காய் தொழுவார்கள். அப்ப இந்த பெரிய உத்தரவை, இந்த பெரிய மகத்தான ஒன்றை அல்லாஹ் சொல்லி இருப்பதிலிருந்து விளங்குகிறது மக்காம் இப்ராஹிமிற்கு இருக்கக்கூடிய அந்த மகத்தான அந்த இன்றும் கூட அந்த இடத்திலே அந்த கல்லிலே இப்ராஹிம் அலி இஸ்லாமின் பாதத்தை கண்கூடாக பார்க்க முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு இடத்திலே போய் நின்றால் மண் போன்ற இடமாக இருந்தால் நம் கால் பாதம் பதியும். மற்ற சிமெண்ட் தரையோ அல்லது கல் போன்ற இடத்திலோ காலை வைத்தால் கால் பாதம் எல்லாம் பதியாது. ஆனால் ஒரு கல்லிலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஏறி நிற்கிறார்கள், அவர்களின் கால் பாதம் அப்படியே இன்றும் பதிந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய அத்தாட்சி இது அல்லாஹ். எனவேதான் மகாம் இப்ராஹிம் இருக்கிற இடத்தை, அந்த இடம் அங்கே காபாவிலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அத்தாட்சிகளிலே மிக மிக பிரதானமான ஒன்று அல்லாஹ் தன் அருள்மலையிலே சொல்லுகிறான், நாம் பைத்துல்லாவை எப்படி ஆக்கியிருக்கிறோம் என்றால் மனிதர்கள் திரும்பி திரும்பி வரக்கூடிய இடமாக ஆக்கியிருக்கிறோம், மீண்டும் மீண்டும் வரக்கூடிய இடமாக ஆக்கியிருக்கிறோம். உலகத்தில் எவ்வளவு பெரிய ரசனையை தொட்டி தரக்கூடிய சுற்றுலா தலமாக இருந்தாலும் ஒரு தடவை போவோம், 2 தடவை போவோம், ஒரு குறிப்பிட்ட தடவைகளுக்கு மேலே போனால் நமக்கே சலிப்பு தட்டி விடுகிறது. எத்தனை தடவை தான் அங்க போறது? பிளான மாத்துங்க, வேற எங்கேயாவது போகலாம். ரசனைகள் தரக்கூடிய இடமாக, கண்குளிர்ச்சியை தரக்கூடிய, உடலுக்கு ராகத்தை தரக்கூடிய இடங்களிலும் கூட தொடர்ச்சியாக ஒரு சில தடவைகளுக்கு மேலே போவதை விருப்பப்படுவதில்லை, எல்லா மனிதர்களின் இயல்பு. ஆனால் காபாவுக்கு மட்டும் எத்தனை முறை போனாலும் மறுமுறை போக போகிறோம் என்கின்ற எண்ணம் உள்ளத்தில் வந்துவிட்டாலே ஆசையும் தேட்டமும் அங்கே இருக்கக்கூடிய நாட்களை குறித்து நினைக்கக்கூடிய சிந்தனையும் அங்கே கிடைக்கக்கூடிய இபாதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தையும் நாம் எவ்வளவு தூரம் விரும்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொன்னான், இந்த பைத்துல்லாவை திரும்ப திரும்ப வரக்கூடிய இடமாக நாம் ஆக்கியிருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதுகிறோம் சூரா ஃபாத்திஹாவை. என்றாவது ஓதுவதற்கு சடை ஏற்பட்டிருக்கிறதா? எந்த தொழுகையானாலும் ஓதுகிறோம், அது நஃபிலாகட்டும், சுன்னத்தாகட்டும், ஃபரலாகட்டும், வாஜிபாகட்டும், மடக்கி மடக்கி ஓதுகிற அத்தியாயமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்குரானிலே அல்லாஹ் சொல்கிறார். அப்படி மடக்கி மடக்கி வரக்கூடிய இடமாக அந்த பைத்துல்லாவை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். தனியா போனவர் அடுத்து போகும்போது குடும்பத்தோடு போன நினைக்கிறார், குடும்பத்தோடு போனவர் மறுபடியும் நாம் தனியாக வந்து ராகத்தாக அமல் செய்யும் நினைக்கிறார், கொஞ்சம் கூட்ட நெரிசலாக இருக்கக்கூடிய காலத்தில் போனவர் கொஞ்சம் ஃப்ரீயா வரும் நினைக்கிறார் இல்லையா. ஒவ்வொரு தடவை போய்விட்டு திரும்பி வருகிற பொழுது யாரையோ ஒருவரை இழந்து வருகிற அந்த தவிப்பும் அந்த உள்ளத்தின் குமுறலையும் அங்கே இருந்து விடைபெறக்கூடிய ஒவ்வொருவரையும் கண்ணிலும் பார்க்க முடியும். பெற்ற தகப்பனை அல்லது கட்டிய மனைவியை, பெற்ற பிள்ளைகளை விட்டு பிரிந்து பொருளாதாரத்தை சேகரிக்க போகிறோம் வெளிநாட்டு பயணம், அந்த வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ பல வருடங்கள் இடைவெளி விட போகிறது, அந்த நேரத்தில் பிரிகிற பொழுது ஏற்படக்கூடிய உள்ளத்தின் வலி, பிரிவினால் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வருத்தம், இதையெல்லாம் தாண்டியது காபாவை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே உண்மையான மூமின்களுக்கு ஏற்படக்கூடிய வருத்தம். இனி எப்பொழுது வருவேன் உன்னை பார்க்க, இனி எப்பொழுது வருவேன் உன்னை தவாப் செய்ய, இனி எப்பொழுது வருவேன் உன்னுடைய இடத்திலே வந்து நின்று அழுது கண்ணீர் விட, இதுதான் எல்லோரின் கோரிக்கையாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இது அத்தாட்சி என்கிறான். இது இந்த இடத்திற்கு மாத்திரமானது, உலகத்தில் வேறெங்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு அல்லாஹ் அந்த புனித மண்ணுக்கு வைத்திருக்கிறான் என்றால்
மசாபத்தல் லின்னாஸ், மனிதர்கள் திரும்பி திரும்பி வரக்கூடிய இடமாக நாம் இதை யாத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆக இப்படியான பேர் அத்தாட்சிகளை பார்ப்பதற்காக வேண்டி, இதனுடைய லஜ்ஜத்தை இன்பத்தை சுவைப்பதற்காக வேண்டி ஹஜ்ஜின் முதல் எண்ணம் இப்படி அமைகிறது. இரண்டாவது, ஹஜ்ஜின் வழியாக ஹாஜிகளுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒன்று இறைவனின் மன்னிப்பு. அல்லாஹுவின் மன்னிப்பை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு இபாதத் ஹஜ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபரானியிலே இந்த ஹதீஸ் வருகிறது, ஹஜ்ஜு ஃபின்னல் ஹஜ்ஜ யக்ஸிலு தனூப கமா யக்ஸிலு மாஉ அஸ்ஸரன. நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் மக்களே, ஹஜ்ஜி என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்துவிட்ட எல்லா பாவத்தையும் அழித்துவிடும். தண்ணீரை உடலில் ஊற்றுவதின் வழியாக எப்படி அழுக்கும் வேர்வையும் அந்த தண்ணீரோடு கரைந்து போகிறதோ, உங்கள் உடலுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கிறதோ, உங்களை அடுத்த கட்டத்திற்கு இயக்குவதற்கு எப்படி அந்த குளியல் தண்ணீரை ஊற்றி குளித்ததற்கு பிறகு ஒரு ஆனந்தம் பிறக்கிறதோ, அப்படிதான் ஹஜ்ஜின் வழியாக உங்கள் பாவங்களை எல்லாம் அல்ல அழித்து விடுகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய மகத்தான ஒரு இபாதத் ஹஜ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ரெண்டு சஹாபாக்கள் வந்தார்கள், ஒரு நபித்தோழர் அன்சாரி சோழர், இன்னொரு நபித்தோழர் தாயிஃப் என்ற பகுதியிலே இருக்கக்கூடிய சகஃப் என்ற அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர். ரெண்டு பேரும் ரெண்டு விதமான கேள்வியோடு வந்தார். இந்த தாயிஃபிலிருந்து வந்த சதஃபி என்ற சஹாபி, அவர் உள்ளத்திலே தொழுகையை குறித்து உண்டான சில கேள்விகள் இருந்தது, அதையெல்லாம் ரசூலுல்லாஹி கேட்டாங்க, அதுக்கான பதிலை அவர் பெற்றுக் கொண்டார். இந்த அன்சாரி தோழர் கேட்கவில்லை, அமைதியாக அப்படியே நிற்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க கேட்க வந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேட்கணுமான்னு கேட்டாங்க. நீங்க உள்ளத்துல என்ன நினைச்சிருக்கீங்களோ அந்த கேள்வியா நீங்க அந்த கேக்குறீங்களா இல்ல நான் அந்த கேள்வியா உங்களுக்கு நான் சொல்லணுமா? நான் அந்த சஹாபி அப்படி ஆடி போய்விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச துவங்கினார்கள், அன்பரே அன்சாரி தோழரே, உங்கள் எண்ணம் உங்கள் கேள்வி, நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு புறப்படுகிறோம் புனித ஹஜ்ஜை செய்வதற்கு. இந்த புறப்படக்கூடிய இந்த பயணம், இதன் வழியாக எனக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்கள் கேட்க விடைகிறீர்கள். உண்மையா? ஆமாம் யா ரசூலுல்லாஹ். அரஃபாவிலே ஹஜ்ஜிலே தங்குகிறோம், அந்த தங்குதலின் மூலமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்க விரும்புகிறீர்கள். ஆமாம். அதே போன்று ஹஜ்ஜிலே ஷைத்தானுக்கு கல்லெறிகிறீர்கள், அந்த கல் எறிவதின் வழியாக எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்க தோன்றுகிறது உங்களுக்கு, அப்படித்தானே? ஆமாம். ஹஜ்ஜினுடைய பிரதான கடமைகள் ஒன்று, முடியை இறக்குகிறோம், மொட்டை அடித்துக் கொள்கிறோம், முடியை களைவதன் வழியாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்க நினைக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம். எல்லாம் முடிந்து இறுதியாக தவாஃப் ஜியாரா என்று சொல்வார்கள், ஹஜ்ஜினுடைய கிரியைகளில் முக்கியமான கிரியை பைத்துல்லாவை தவாஃப் செய்வது, அந்த தவாஃபின் வழியாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்க நினைக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம். அறிந்து போனால் அல்லாஹுவின் தூதரே, உங்களை அனுப்பிய சத்தியத்தை கொண்டு அந்த அல்லாஹ் அனுப்பிய அல்லாஹுவின் சத்தியமாக, இதுதான் என் உள்ளத்தில் தோன்றிய கேள்விகள். ஒவ்வொன்னா பதில் சொல்ற கேட்டுங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, எந்த ஒரு அடியார் தன் இல்லத்திலிருந்து ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்பட்டு விட்டாரோ, இறை இல்லத்தை நோக்கி கிளம்பி விட்டாரோ, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பாவத்தை அல்லாஹ் அழித்து விடுகிறான், ஒரு நன்மையை தந்து விடுகிறான், அவருக்கான அந்தஸ்தை அல்லாஹ் தன்னிடத்திலே உயர்த்தி கொண்டே இருக்கிறான். ஒன்று, அரபாவிலே ஒட்டுமொத்த ஹாஜிகளும் சங்கமிக்கிறார்கள் பிறை 9 அன்று. அந்த தினத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தாலா தன் மலக்குகளை எல்லாம் அழைத்து சொல்வான், என் கண்ணியத்தின் மீது ஆணை, என் மகத்துவத்தின் மீது ஆணை, என் அடியார்களை பாருங்கள், தலைவிரி தோட்டத்திலே புழுதி படிந்த நிலையிலே அந்த எஹ்ராம் என்ற ரெண்டு ஆடையை உடுத்திக் கொண்டு என்னிடத்திலே கையேந்து நிற்கிறார்கள், கண்ணீர் மல்க நிற்கிறார்கள். இவர்களின் ஆசை ரெண்டு, உன்னைய ரஹ்மத்தை அவங்க ஆதரவிக்கிறாங்க, யர்ஜூன ரஹ்மத்தா வயஹாஃபூன அஸாபா. இந்த வந்திருக்கக்கூடிய மொத்த ஹாஜிகளின் எண்ணமும் நோக்கமும் ரெண்டு, என் அருள் வேண்டும் என்று நினைக்கிறார்கள், என் வேதனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், என் வேதனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் என்னை அவர்கள் பார்த்ததே கிடையாது, என்னை பார்க்காமலேயே இப்படி பயப்படுகிறார்கள், இப்படி கண்ணீர் விடுகிறார்கள், என்னை பார்க்காமலேயே என்னுடைய அருளின் மீது இவ்வளவு ஆதரவாக கேட்கிறார்கள், கெஞ்சுகிறார்கள், கதறுகிறார்கள். உங்களை முன்வைத்து சொல்கிறேன், சத்தியம் சத்தியம் அல்லாஹ் சொல்வான்,
மலையிலிருந்து வரக்கூடிய அந்த மலை துடிகளிலே எவ்வளவு துடி இருக்கும் என்ன முடியுமா? மண்ணின் துகள்கள் எவ்வளவு இருக்கும் என்ன முடியுமா? உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகத்தின் அழிவு நாள் வரை இருக்கக்கூடிய நாட்களின் எண்ணிக்கையை கணக்கிட முடியுமா? எப்படி இதுவெல்லாம் முடியாதோ, இதுவெல்லாம் எண்ணிலடங்காதோ, எண்ணிலடங்காத அளவிற்கு இந்த அடியார்கள், அரஃபாவில் இருக்கக்கூடிய இந்த அடியார்கள் பாவம் செய்திருந்தாலும் உங்களை முன்வைத்து சொல்கிறேன், எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சேன். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய எஹராமோடு இருந்து கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கக்கூடிய நடிகார்களின் மொத்த பாவங்கள் அது எண்ணில் அடங்காத பாவங்களாக இருந்தாலும் இதோ நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் தான் சாட்சி. மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவாங்க, இதுதான் அரஃபாவில் தங்குவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஜமராத்திலே கல்லெறிகிறீர்கள், அதனால் என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு கல்லையும் விட்டு எரிகிற பொழுது, சைத்தானை விட்டு நீங்கள் எரிகிற பொழுது உங்கள் நஃப்ஸுக்கு நீங்கள் மாற்றமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். இதன் வழியாக, ஒவ்வொரு கல்லின் வழியாக பெரும் பெரும் பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் அந்த பாவத்தை அந்த கல் எறிவதின் வழியாக அல்லாஹ் அளிக்கிறான். முடியை களைகிறீர்கள், மொட்டை அடிக்கிறீர்கள், அல்லது முடியை கத்தரித்துக் கொள்கிறீர்கள், உங்கள் முடியின் அளவு எத்தனையோ அத்தனை அளவு உங்கள் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான், பாவத்தை கரைக்கிறான். இறுதியாக தவாஃபு ஜியாரா, ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய முக்கியமான தவாஃப், பெரிய கூட்டமா இருக்கும். நார்மலான சமயத்தில் செய்யக்கூடிய தவாஃபை விட ஹஜ்ஜினுடைய காலத்தில் தவாஃபு ஜியாராங்கிறது செய்து முடிப்பதற்கே சற்றேறக்குறைய ஒரு 2 மணி நேரம், 2.5 மணி நேரங்கள் ஆனாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. மொத்த ஹாஜிகளும் வந்து நின்று ஹஜ்ஜி அந்த ஹஜ்ஜினுடைய அந்த நாளிலே தவாஃப் செய்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த தவாஃபின் வழியாகத்தான் ஒரு ஹாஜி அன்று பிறந்த பாலகனாக மாறுகிறார். மினாவில இருந்தார், அலஃபாவில இருந்தார், முஸ்தலிபாவுக்கு வந்தார், ஜமராவுக்கு கல்லறிந்தார், இறுதியாக தவாஃப் செய்கிறார், தவாஃப் ஜியாரா. இந்த தவாஃபின் வழியாக ஒரு ஹாஜி அன்று பிறந்த பாலகனை போன்று தன் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிற பொழுது எப்படி பாவம் இல்லாத அப்பழுக்கட்ட நபராக இருந்தாரோ அப்படி அல்லாஹ் மாற்றி தரக்கூடிய இடம்தான் அந்த தவாஃப் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இந்த பெரும் மன்னிப்பை இந்த ஹஜ்ஜின் வழியாக ஹாஜிகள் பெற முடியும். மூன்றாவது முக்கியமான விஷயம், அல்லாஹுவின் பேரருளை அனுபவிக்கக்கூடிய இடங்கள் அந்த ஹஜ்ஜினுடைய இடங்கள். அல் குர்ஆன் சொல்கிறது, பக்கத்த முபாரக்கா என்கிறான் அல்லாஹ். மக்கான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் பரக்கத் பொருந்திய மக்கான், பரக்கத்தான மக்கா. ஆமாம், அங்கே போனதற்கு பிறகு என்னவோ தெரியவில்லை, எல்லோருக்கும் இபாதத்திலே ஒரு வேகமும் தேட்டமும் ஒரு பிரம்மாண்டமான ஆர்வமும் பிறக்கிறது. அதற்கு ஈக்குவலாக அல்லாஹுவும் இபாதத்தின் நன்மையை பரக்கத்தாக்கி தருகிறார். நம் இல்லங்களில், நம் ஊரிலே, நம் பள்ளிவாசல்களிலே தொழுதால் ஒரு நன்மை என்றால் அல்லாஹுவின் இறை இல்லத்திலே தொழுதால் 100,000 நன்மை. நம்முடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை பார்த்தாலெல்லாம் நன்மை கிடையாது, வர வேண்டும், அலைபோசையை கேட்டு பள்ளிக்கு வர வேண்டும், தொழ வேண்டும். தொழுதால் வீட்டில் தொழுவதை விட 27 மடங்கு நன்மையை அல்லாஹ் கூட்டி தருவான். ஆனால் அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவை நீங்கள் வெற்று அமர்ந்து பார்த்தால் போதும் நன்மை. பார்த்தால் சில விஷயங்களுக்கு மட்டுமே நன்மை. அந்த சில 3 விஷயங்களிலே முக்கியமானது, பிரதானமானது புனித பைத்துல் முகத், பைத்துல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுவின் திரு ஆலயம். அங்கே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் ரெட்டிப்பாக பன்மடங்கான கூலியை தருகிறான். அது மட்டுமல்ல, நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய செலவினங்கள், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காசு பணங்கள், அதில் ஏற்படக்கூடிய செலவினங்கள், அல்லாஹ் அதை உங்களுக்கு 700 மடங்காக திருப்பி தருவான். அதற்கு பெருமானார் சொல்றார், உங்கள் வாழ்க்கையிலே ஹஜ்ஜி செய்ய நாடுங்கள், நினையுங்கள். நபிகள் சொன்னார்கள், ஒருபொழுதும் ஒரு ஹாஜி தன் வாழ்க்கையிலே ஏழையே ஆக மாட்டார். ஹஜ்ஜி செய்வதின் வழியாக ஏழ்மையை அல்லாஹ் நீக்குகிறான். ஹஜ்ஜிக்காக வேண்டி ஒரு மனிதர், ஒரு ஹாஜி செலவு செய்கிறார், அது சில பல லட்சங்களாக இருக்கலாம். அந்த லட்சங்கள் நீங்கள் செலவு செய்வதை போன்று தெரிகிறது. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹுவின் பாதையில் வழங்கக்கூடிய அந்த செலவினங்களை விட 700 மடங்கு கூடி அல்லாஹ் கூட்டி தருகிறான். நம்ம நிறைய பேர் சில பேர் நினைச்சிருக்கோம், இதுல இதுல மட்டும்தான் செலவு செய்யணும், இதை தாண்டி இந்த பவுண்டரியை தாண்டி வெளியே போயிடவே கூடாது. ஹஜ்ஜி செய்வதன் வழியாக 700 மடங்கு உங்கள் பொருளாதாரத்தின் பரக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும் என்றார்கள் பெருமான். இது மூன்றாவதாக ஒரு ஹாஜிக்கு கிடைக்கக்கூடிய பலன். நான்காவதாக பிரதானமானது, நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம்.
குறிச்சு வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வது எனக்கு ஒண்ணு பெருசா அனுபவம்லாம் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு ஹஜ்ஜில் ஹாஜி கேட்கக்கூடிய துவாவை அடுத்த ஹஜ்ஜி வருவதற்குள்ள அல்லாஹ் நிறைவேற்றுகிறார். அடுத்த ஆண்டு ஹஜ்ஜை அவர் சந்திப்பதற்கு முன்பு, அது அவர் ஊர்ல இருந்தாலும் சரிதான், அல்லது அடுத்த வருஷம் ஒரு ஹஜ்ஜிக்கு போற மாதிரி இருந்தாலும் சரிதான், உளப்பூர்வமாக அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து ஆதரவு வைத்து அந்த இடத்தின் மீது உண்டான மகத்துவத்தை உள்ளத்தில் தாங்கி கண்ணீர் விட்டு கதறக்கூடிய அந்த துவாவை அல்லாஹ் அடுத்த வருஷம் ஹஜ்ஜி வர்றதுக்கு நிறைவேற்றி, நான் கண்கூடாக பார்த்திருக்கிறோம், நம் வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறோம் அந்த அது மாதிரியான காட்சிகளை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது மட்டுமல்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு மக்ஃபிலில் ஹாஜ், யா அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜியை நீ மன்னித்து விடு ரப்பே என்றார்கள். அப்படி மட்டும் கேட்கல, அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு ஹாஜி யாருக்கெல்லாம் துவா செய்யறாங்க அவருடைய பாவத்தை மன்னிச்சு, ஹாஜிக்கு மட்டும் மன்னிப்பு கொடுத்தா பத்தாது, அந்த ஹாஜி யாருக்கெல்லாம் துவா செய்கிறார், அவர் தன் குடும்பத்திற்கு செய்வார், தன்னுடைய நண்பர்களுக்கு செய்வார், அவரிடத்தில் சொல்லிவிட்டவர்களுக்கு செய்வார், ஞாபகம் வந்தால் பெயரை சொல்லி செய்வார், ஞாபகம் வரவில்லை என்றால் யாரெல்லாம் இடத்துல யாரெல்லாம் வலியுறுத்தும் பொழுது வந்து சொன்னாங்களோ எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சுன்னு கேட்பாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஹாஜியுடைய வெயிட் எவ்வளவுனா, அவர் இருக்கக்கூடிய இடத்தினுடைய மகத்துவம் எவ்வளவு என்றால், அவர் யாருக்கெல்லாம் துவா செய்கிறாரோ எல்லோருடைய பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் சொன்னார். அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடிய உம்ரா பயணிகளும் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் என்றார்கள் பெருமானார். சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க, அவர்கள் துவா செய்தால் அல்லாஹ் பதில் கொடுப்பார், அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பார். எனவே துவா அங்கீகரிக்கப்படுவதற்கென்றே பிரதானமான சில இடங்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே குறிப்பிட்டு சொன்னார்கள், அந்த இடத்தில் பர்டிகுலரா நின்று ஒருத்தர் துவா செஞ்சாங்க அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வார். மத்தாஃப், தவாஃப் செய்யக்கூடிய இடம், பைத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடிய மத்தாஃப், அங்கே நின்று ஒருவர் துவா செய்கிறார் அல்லாஹ் கபூல் செய்வார். மக்காம் இப்ராஹிம், மேலே சொன்னேனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் கால் பதித்த இடம், அங்கே நின்று ஒருவர் கேட்கிறார் அல்லாஹ் மன்னிப்பார். மீசாபுர் ரஹ்மத் என்று சொல்வார்கள், காபாவிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காபாவில மழை பெஞ்சா அந்த மழை தண்ணி எல்லாம் வடிகிறதுக்கு ஒரு குளம் இருக்கும், அதுக்கு பேர் மீசாபி ரஹ்மத். அந்த மீசாபுர் ரஹ்மத்துக்கு நேர்கீழாக நின்று ஒருவர் துவா செய்கிறார் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வார். முல்தசீம், ஹஜரல் அஸ்வதுக்கும் காபாவினுடைய வாசலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துண்டு பகுதி, அந்த இடத்திலே பெருமானா தன் கண்ணத்தை வைத்து துவா செய்தார்கள் ஹதீஸ்ல வந்திருக்கு, அதுவும் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். ருக்னே யமானி, காபாவினுடைய நாலு கார்னர்லே ஒரு கார்னரில் ஹஜரல் அஸ்வத் இருக்கிறது, அதற்கு முந்தைய கார்னர் அது ருக்னே யமானி, அந்த இடத்திலே ஒருவர் துவா செய்கிறார், அந்த துவாவையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். ஹஜரல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த இடம், அஸ்வது கல் சொல்றமே கருப்புக்கள், அந்த இடத்திலே கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறார். அதே போன்று ஜம்ஜம் தண்ணீரை குடித்ததற்கு பிறகு கேட்கக்கூடிய ஒரு துவா, எங்கேயாவது ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போயிட்டு வந்தா ஏதோ ஒரு டிராப் கொடுப்பாங்க, ஆனா அல்லாஹுவின் மகத்தான பெருமருள், அங்கே உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் போகக்கூடியவர்கள் எவ்வளவு நாடுகிறார்களோ, தங்கள் வயிற்றில் எவ்வளவு இடம் இருக்கிறதோ அவ்வளவு குடிக்கலாம், குடித்ததற்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யலாம். நாம் ஒவ்வொரு தடவையும் சொல்வதுண்டு, யாராவது ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போயிட்டு தண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்க உங்க நோக்கத்தை எல்லாம் வச்சுக்கோங்க, ஆனா பிரதானமா ஒரு நோக்கம் வைங்க, யாரெல்லாம் இங்க இருந்து இந்த தண்ணி குடிக்கிறேன், அங்க வந்து உன்னுடைய ஆலயத்தை பார்த்துட்டு இந்த தண்ணி குடிக்கணும், இங்க இருந்து குடிக்கிறேன், இந்த வாக்கியத்தை தந்திருக்கிற நான் அங்கே வந்து உன் ஆலயத்தை பார்த்து கொண்டே குடிக்க வேண்டும். ஜம்சம் நீரின் சிறப்பை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம், எத்தனை எத்தனை தேவைகள் இருந்தாலும் அதை உள்ளார்ந்த ரீதியிலே அனுபவப்பட்டு நம்பிக்கையோடு அந்த தண்ணீரை குடித்து விட்டு கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் கபூல் செய்கிறார். சஃபா அந்த மலை, மர்வா அந்த மலை, அதே போன்று காபாவினுடைய வாசல், அதே போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவினுடைய அந்த இடம், முஸ்தலிஃபாவினுடைய மைதானம், மினாவினுடைய பகுதி, ஜமராத் கல்லறியக்கூடிய சைத்தானுக்கு கல்லறியக்கூடிய இடம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று காபாவினுடைய ஒரு துண்டு ஹக்கீம், அந்த யூ ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த இடம், இந்த 15 இடங்களும் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். இங்கே நின்று கேட்ட துவாவின் பலனை அல்லாஹ் உங்களுக்கு அங்கே வைத்தே சில துவாக்களுக்கு காண்பிப்பான், இல்லை என்றால் இங்கே வந்து காண்பிப்பான், நிச்சயம் காண்பிப்பான். அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜினுடைய காலத்தில் கேட்கக்கூடிய துவாவிற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை அல்லாஹ் தருகிறான். அதிகம் துவா செய்ய வேண்டும், ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகள் அதிகம் துவா செய்ய வேண்டும். சொல்ல போனால் ஹஜ்ஜினுடைய பிரதான அமலே துவா தான். நம்ம பெருசா நினைச்சு ஹஜ்ஜி என்ன செய்வாங்க அப்படின்னு, ஒன்னும் இல்ல, மினா போய் தங்கணும், துவா செய்யணும், 5 நேரம் தொழுகணும், அரபால போய் தங்கணும், 5 நேரம் தொழுகணும், துவா செய்யணும், முஸ்தலிபால வந்து தங்கணும், அங்கே மகரிபையும் இஷாவையும் தொழ வேண்டும், துவா செய்ய வேண்டும்.
சைத்தானை கல்லடிக்க வேண்டும், கல்லடித்து விட்டு துவா செய்ய வேண்டும், மொட்டை அடிக்க வேண்டும், தவாப் செய்ய வேண்டும், தவாப் செய்து துவா செய்யணும், சை செய்யணும், சை செஞ்சு துவா செய்யணும். இப்ப துவாவோடு இணைந்ததுதான் ஹஜ் என்பது, அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள் எல்லாம். எனவே அந்த இடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மஷாருல் ஹராமில் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள், அவரிடத்திலே அதிகமாக கேளுங்கள். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அங்கே வந்து வெறும் துன்யாவை மட்டும் கேட்டுவிட்டு போகிறார்கள். அவர்களுக்கு துன்யாவை கொடுப்போம், ஆகிரத்திலே ஒன்றுமே கிடைக்காது என்கிறான். எதுவும் கிடைக்காது. ஆனா இன்னும் சிலர் இருக்கிறார்கள் மனிதர்களிலே, அந்த துவானம் எல்லோருக்கும் தெரியும், ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தும் அப்படின்னா அதான் பண்ணா, யாருலா துன்யாலையும் நனவை கொடு, ஆகிரத்தையும் நனவை கொடு, நரகத்தினுடைய கொடிய நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்றி விடு என்று கேட்கிறார்கள். இதுதான் சிறந்த துவா என்கிறான் அல்லாஹ். சிறந்த துவா என்பதினால்தான் ஒவ்வொரு முறையும் தவாப் செய்கிற பொழுது ருக்குனை யமானிக்கும் ஹஜ்ரல் அஸ்வத் என்ற ரெண்டு கார்னருக்கும் இடையிலே இந்த துவாவை தான் மடக்கி மடக்கி ஓத வேண்டும். ஏழு சுற்றிலும் ஏழு துவாவை பெருமானார் கற்றுத்தந்தார்கள். ஆனால் எல்லா சுற்றிலும் இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு இடையிலே மட்டும் ரப்பனாத்தினா மட்டும் ஓதணும். நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தா தெரியுது, முல்தசிமுன்றாரு, ருக்குனுன்றாரு, ஹத்தீமுன்றாரு, என்னமோ தெரியாதது கேட்கற மாதிரி இருக்கேன்னு சொல்லி. ஆனால் உள்ளபடியே போய் வந்தவர்களுக்கு விளங்கும். உங்கள் உள்ளத்திலே இந்த ஆசையை விதைப்பதற்கு சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்ற நீயத்தை உள்ளத்திலே ஆள் மனதிலே விளையுங்கள். நம் வாழ்க்கையில் கிடைக்கப்பெறாத ஒரு பெரும் பாக்கியம் அது. மீண்டும் மீண்டும் வர வேண்டும் ரப்பே என்று அல்லாவிடத்திலே கேளுங்கள். போகக்கூடியவர்கள் திரும்பி போக வேண்டும் என்ற ஆசை, போகாதவர்களுக்கு எப்படியாவது போய்விட வேண்டும் என்ற ஆசை. ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன், நம் ஹஜ்ஜின் அமல்கள் யாருக்காக வேண்டி இருக்க வேண்டும், தூய்மையாக அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்க வேண்டும். ஹஜ் என்கின்ற அமலிலே கலப்பு கலந்து விடலாம், ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டு விடலாம், முகஸ்துதி கலந்து விடலாம். எனவே அல்லாஹ் சொல்லும் பொழுது வலில்லாஹி அலன்னாஸ், மனிதர்கள் மீது கடமை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் என்பதை தாண்டி வேறு எந்த பேரும் வேண்டாம், எந்த எண்ணமும் எனக்கு வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி காலத்தின் ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்கள் நான்கு விதமாக இருப்பார்கள். யஹ்யா உலூமுத்தீனிலே ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், கடைசி காலத்திலே ஹஜ் செய்வதற்கு வரக்கூடிய ஹாஜிகள் நான்கு விதமாக இருப்பார்கள். சலாத்தீனுஹும் லினுஸ்ஹா, பெரிய பெரிய அரசர்கள் ஆட்சியாளர்கள் எதுக்கு ஹஜ் வருவாங்க தெரியுமா? சும்மா சுற்றி பார்க்க வருவாங்க, ஜாலியா பொழுது போக்குவதற்கு. வஅக்னியாஹும் லித்திஜாரா, பெரும் பெரும் செல்வந்தர்கள் எதற்கு வருவார்கள்? வியாபார நோக்கத்திற்காக வருவார்கள். எல்லாரும் அப்படி போறதில்ல, சிலர்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபுகாஉஹும் லில் மஸ்அலா, ஏழைகளும் ஹஜ்ஜுக்கு போவார்கள். எதற்கு? எதையாவது போனா ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது மஸ்அலா கிடைக்காதா என்ற எண்ணத்தில் வருவார்கள். நாலாவது சொன்னாங்க, குர்ராஉஹும், இந்த சமூகத்தினுடைய ஆலிம்கள் எதற்கு ஹஜ்ஜுக்கு போவார்கள்? லிஸ்ஸும்ஆ பினா, பேரும் புகழும் முகஸ்துதிக்காக போவார்கள். அஞ்சு ஹஜ்ஜு பண்ணிருக்காரு எங்க அஜித்த, எங்க ஊர்ல பத்து ஹஜ்ஜு பண்ணியிருக்காரு என்பது போன்று உண்டான பெயரை பெறுவதற்காக வேண்டி போவார்கள். இந்த நாளுமே செல்லாது, இந்த நாளை கடந்து அல்லாவின் ஆலயத்தின் வழியாக அல்லாவை பார்க்க போகிறேன் என்ற எண்ணத்தில் போகக்கூடிய ஹஜ் தான் செல்லும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய ஹாஜிகளே, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பெருமக்களே, நாம் ஹஜ்ஜுக்கு போக இருக்கக்கூடிய நீயத்தில் இருக்கக்கூடிய பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே அந்த நாட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களே, வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த புனித பயணத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தல் புரிவானாக. இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய எல்லாருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, மபுரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. நாம் நம்முடைய மஹல்லாவிலிருந்தும் போகிறார்கள், போயிருக்கிறார்கள், இனி வரும் நாட்களிலும் போக இருக்கிறார்கள். எல்லோருக்கும் துவா செய்வோம். அண்டை மஹல்லாக்களிலே, பக்கத்து மஹல்லாக்களிலே, பக்கத்து ஊர்களிலே நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவுகள் என்று எத்தனையோ நபர்கள் போகிறார்கள். வல்ல ரஹ்மானின் கிருபையினால் ஏழாம் தேதியிலிருந்து ஹஜ் கமிட்டியின் வழியாக போயிருக்கிறாங்க, இன்னைக்கு மூணாவது நாள் போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்து அவர்களின் பயணத்தை லேசாக்கி அங்கே செய்யக்கூடிய எல்லா விதமான துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. ஹாஜிக்கு ஹாஜியை சந்தித்து வழி எழுப்பக்கூடிய நிகழ்ச்சியிலே பங்கெடுத்தால் நாம் செய்ய வேண்டியது அவருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும், அவரிடத்திலே துவாவுக்கு வேண்ட வேண்டும். எங்களை மறந்து விடாதீர்கள், எங்களுக்கான துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிரத்யேகமா நம்ம பேரை சொல்லி சொல்லணும். ரசூல்லாவுக்கு எங்க சலாத்தை எட்டி வைங்க, நம்முடைய பெயரை சொல்லி சொல்ல வேண்டும். இதுவெல்லாம் ஒரு சிறந்த முறை. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் வழங்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.